வணக்கம். நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரிங் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், வேணாம்ங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கை மசிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு க்ளீன் பிளேட்டில் எண்ணெய் தடவி பரத்திக்கலாம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் போட்டு இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ரிங் ஷேப்புக்கு நான் அதுக்கு வந்து ஒரு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரிங் ஷேப்பில் எந்த ஒரு டூல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போது இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரிங்ஸ்க்கு நடுவுலையும் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு. நம்மளோட பொட்டேட்டோ ரிங் சிப்ஸ் ரெடி. ரொம்ப யம்மியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த கிறிஸ்பினஸ் மாறவே மாறாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் மை ரெசிபி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.